ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி சோள ரவையை வச்சு ஒரு சூப்பரான சோள ரவை இட்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சோள ரவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ரெடிமேடாக நமக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு சோள ரவையை இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 1 கப் சோள ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும், 1/4 கப் அளவுக்கு நல்ல ஒரு கெட்டியான தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக 3 கப் அளவுக்கு மோரையும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடித்த மோரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா நம்ம கலந்து விடணும். ஒரு துளி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் விடணும். மீன்வைல் நம்ம இதுக்குண்டான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இலைகள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்திருக்கலாம். எண்ணெய்னாலும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா இன்னும் நல்லாயிருக்கும். கூடவே பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா முந்திரி வறுபடுற அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி தட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் இட்லி ஊற்ற போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஈனோ சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஈனோ சால்ட் இல்லாதவங்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லைங்க, பேக்கிங் பவுடர் அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ண இட்லி தட்டில் நார்மலாக நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இட்லி துணி போட்டு இந்த இட்லி செஞ்சால் கரெக்டாக வராது. இட்லி வந்து இப்போ இட்லி நார்மலாக வேக வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில நமக்கு இதுக்கு தொட்டுக்க ஒரு சட்னி செஞ்சிடலாம். ஒரு வடச்சட்டியில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பு நல்லா சாட்டே ஆகட்டும் ஒரு 2 நிமிஷம். உளுந்த பருப்போட அந்த பச்சை வாசனை போன பிற்பாடு 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், 3-4 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ப, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1/2 தக்காளி, இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொத்தமல்லி தழையும் புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், நல்லா சுருங்கி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மிக்சி ஜாரில் 5-6 பல் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதை இந்த மாதிரி நைஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம வதக்கி ஆற வச்சு வச்சுருக்க கொத்தமல்லி புதினா மிக்சரை இதோட சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும்